இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதாவது வந்து சார்கோல வச்சு ஏ டு இசட், அதாவது தலை முதல் கால் வரைன்ற அந்த கான்செப்ட்ல தான் இதை பண்ணியிருக்கேன் நான். அதாவது மேலுக்கு மட்டும் இல்லை, நம்ம உள்ளுக்கும் சார்கோல சாப்பிடலாம். அது எப்படி என்னன்றது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் பாருங்க. சார்கோல வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த கொட்டாங்கச்சிங்களை போட்டு இந்த கற்பூரம் வச்சு இதை நெருப்பாக்கிக்கலாம். ஏஜ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை போடலாம். தோல் பராமரிப்புன்றது அழகுக்கு மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்கும். மிக குறைந்த செலவில் ஒரு ஸ்கின் கேர் நம்ம பார்க்கலாம். இது கறியாகட்டும், அதுக்கப்புறம் என்னன்றதை பார்க்கலாம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நல்லா ஆறட்டும். இதோட அருமையான தேங்காவோடு சார்கோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதே ஜாரில் வந்து நான் அந்த ஒரு லீஃப் ஆலோவேரா வந்து கட் பண்ணி நான் அதில் போட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கறித்தூளை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணி நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆலோவேரா வந்து நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நம்ம கறித்தூள் பண்ணின ஜார்லேயே நம்ம அரைச்சதுனால அந்த ஆலோவேராவும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. மேக்ஸ்டாக இன்னும் நம்ம போட போகிறோம். நம்ம இதிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அவங்க முடிக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆலோவேராவோட ஜெல் வந்து ஆட் பண்ணிங்க. மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ் ஆலோவேரா பாருங்கள். இல்லை எனக்கு கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்காதனும் போது மட்டும் கடையில் வைக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான பிராண்டடான ஆலோவேரா ஜெல் வாங்கி அதில் அப்ளை பண்ணுங்கள். இதை கூட கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தலை வந்து நீங்கள் ஆயில் இல்லாமல் இருக்கணும். தலைக்கு குளித்த மறுநாள் நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஆயில் போட்டோம்னா நம்ம போடுறது எதுவுமே மண்டையில் ஊறாது, மண்டையில் ஊறணும் இல்லையா. ஸோ அதனால் தலையை நல்லா ஷாம்பு போட்டு சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தலையில் இருக்கக்கூடிய இந்த அரிப்பு பொடுகு இதுக்கு எல்லாத்துக்குமே அருமையான ஒரு ரெமெடி இது. தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிச்சம் தலைக்கு போட்ட மிச்சத்தில் வந்து கொஞ்சம் நான் முள்தனி மட்டி போடுறேன். இப்போ இது கூட நம்ம இன்னும் கூட கொஞ்சம் சார்கோல் ஆட் பண்ணிக்கலாம். தலையிலையும் போட்டிருக்கேன், முகத்துக்கும் போட்டிருக்கேன். என் கையெல்லாம் கூட அப்ளை பண்ணியிருக்கேன் மிச்சத்தை. வீடியோ போடுறதுன்றதுனால நான் ஃபுல்லாக உங்களுக்கு அதை அப்ளை பண்ணதை காமிக்க முடியல. ஸோ இது 2-in-1 மாதிரி நம்ம தலை முதல் கால் வரை நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இது போட்டால் நமக்கு வந்து ஸ்கின் வந்து என்ன நான் சிகப்பாயிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோ கொடுக்கும். அந்த பிளாக் ஹெட்ஸ் இருந்தாலோ, ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலோ, இல்லை ஒரு மாதிரி ரேஷஸ் இருந்தாலோ, இல்லை பிம்பிள்ஸ் இருந்தாலோ, அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்து அந்த ஸ்கின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கி பியூராக்கிடும். நம்ம கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் மாநிறமாக இருந்தாலும் நம்ம ஸ்கின் வந்து அழகாக இருந்தால் போதாதுங்களா. நல்ல பளிச்சுன்னு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் அதுதானே பெரிய விஷயம். வெள்ளையாக இருந்து மூஞ்சில் பிம்பிள்ஸ் இருந்தால் அசிங்கமாக இருக்கும், கருப்பாக இருந்து மூஞ்சில் பிம்பிள்ஸ் இருந்தாலும் அசிங்கமாக தான் இருக்கும். ஸோ ஸ்கின் ஆரோக்கியமாக இருக்கான்றது மட்டும் பாருங்கள். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம இதை அழகாக பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அமேசிங்கான ரிசல்ட். இப்போ நம்ம தலைக்கு போடுறதுனால நமக்கு அந்த அரிப்பு பொடுகு இதெல்லாம் நீங்கும். தலையில் உள்ள அந்த பிரச்சனை போனாலே முடி கொட்டுறது நீக்கும், முடி வளர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக 1 hour to ஒரு 1/2 hour, அதிகபட்சமாக 1 hour நீங்கள் விடலாம். அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க எல்லாம் அப்படியே படுத்து தூங்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான். கண்ணில் 2 வெள்ளரிக்காய் வச்சுட்டு அழகாக படுத்து தூங்கிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். சார்கோல் வந்து தலைக்கு போட்டோம், முகத்துக்கு போட்டோம், இப்போது வயிற்றுக்குள்ளேயும் போட போகிறோம். எப்படின்னு பார்க்குறீங்களா. இது வந்து தோசை மாவு, அதாவது வந்து வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா அந்த மாவு. இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறேன். கொத்தமல்லி இல்லை, அதனால் வீட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது, அதை ஆட் பண்ணுறேன். ஒரு மிளகாய், பச்சை மிளகாய் பழுத்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக நம்மளுடைய சார்கோல் அவ்வளோதாங்க. மாவு ரெடி பண்ணிட்டோம், தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். இதனால் நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடலில் உள்ள நச்சுக்களை வந்து இது நீக்கிடுதுங்க. அதனால் இதை இட்லியாகவோ இல்லை பணியாரம் தோசை மாவு
எதுலையாவது கொஞ்சம் போல் நம்ம இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதில் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். அப்படியே வெறும் வயலே சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு கறியெல்லாம் வாயில் போட்டு மெல்லுவாங்க, எப்படினாலும் கொஞ்சமாவது உள்ளுக்கு போயிருக்கும் இல்லையா. ஸோ அவங்களா எல்லாமே ஹெல்த்தியாக தானே இருந்திருக்காங்க. இடையில எதேதோ சில குழப்பங்கள், கறி சாப்பிட்டா உடம்புக்கு கேடு அப்படின்னாங்க. இப்போ திருப்பியும் சாருக்குள் வந்துருச்சு இல்லை. ஆகவே நம்ம கொஞ்சம் சுயமாக கொஞ்சம் தேடி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும், எது நல்லது எது கெட்டது எப்படி சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம். ஆரோக்கியமான நம்மளோட சார்கோல் தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. ஆரோக்கியமான சார்கோல் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் வந்து இது நேற்று வச்சு இது பீர்க்கங்காய் தொக்கு, இது அது புதினா சட்னி, இது ரெண்டும் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷுங்க இது. என்னங்க வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா, பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது 100% உங்களுக்கு வந்து இது வந்து சேஃப் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம எதுவுமே கெமிக்கல் நம்ம இதில் ஆட் பண்ணல, வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது மேக்கப் போட்டு நம்மளை அழகு பண்ணி காட்டிக்கிறத விட நம்ம வந்து போடக்கூடிய இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு வந்து நம்ம ஸ்கின்னை நம்ம வந்து அழகாக காட்டணும்னா அது வந்து உள்ளுக்குள்ளேருந்து வரணும். அதாவது வந்து நம்ம சாப்பிட்ற ஆகாரம், நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லேருந்து நம்ம கிடைக்கணும், அதுதான் நிரந்தரம். ஆகவே உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருக்கும். முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஒரு லைக்ஸ் போடுங்க. வீடியோஸ் பார்த்தா மட்டும் பார்த்தாது, கண்டிப்பாக ஒரு லைக்ஸ் போட்டிங்கன்னா தான் என்னோடய வீடியோ புஷ் பண்ணி விடுவாங்க. ஸோ என்ன சப்போர்ட் என்ன மாதிரி ஆளுங்களை, அதாவது இந்த வயசில் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னாக்கா இதை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு லைக்ஸ் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. அதாவது வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படுறதுனால எனக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஒரு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம், இல்லை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நிறைய ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் போடலான் இருக்கேன் நான். அதுலேயும் வந்து யூஸ்வலாக எல்லோரும் செய்கிற மாதிரி இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் யூனிக்காக பண்ணலான்றது தான் என்னோடய ஐடியா இருக்குது. ஸோ என்ன மாதிரின்றது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய பதிவுகளில் வந்து பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ எப்பவும் போல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் எதையுமே மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க.